இது சாதாரண வீடே இல்ல ப்ரோ. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் இது வந்து ஒரு சாதாரண வீடு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். பை தி வே அது வந்து ஒரு சாதாரண வீடு கிடையாது. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு வரலாறு இருக்குன்னே சொல்லலாம். ஆமா, இதுக்கு வந்து ஒரு தனியா நாங்க ஒரு டனல் கட்டிருக்கோம். அது வந்து ஆமா, அதுக்கு தனியா ஒரு பிரிட்ஜ் ஒன்னு கட்டிருக்கோம் நாங்க. தண்ணில போய் குளிக்கலாம் எனக்கு வந்து ஜோசிக்கார் வந்து தண்ணில கண்டனு சொல்லிட்டாரு. சோ அதனால வந்து நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன். கேமராமேன் அந்த பக்கம் தீப்பு காட்டணும். கேமராமேன் வீடு கட்டியிருக்கேன். வீடு ஓகே ரைட். எப்படி ஒரு வழியா திருப்பி காட்டிட்டாரு. வீடை பாத்துட்டீங்க. இந்த வீடை நம்ம என்ன பண்ணலாம், கெட்டினதோட சும்மா விட்டுறக்கூடாது. அதனால இந்த வீடை வந்து நம்ம வாடகைக்கு உள்ளான்னு இருக்கோம். சரியா, இது வந்து பூசா இறச்சி இருந்தாங்கன்னா பார்க்கலாம், வாடகை கேட்கலாம். இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க, வாங்க கேட்டு பார்க்கலாம். ஹாய் ப்ரோ, வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. உங்க பேர் ப்ரோ? என் பேர் ஜோஸ்வா ப்ரோ. என் பேர் சஞ்சய் ப்ரோ. எங்க இருந்து வரீங்க ப்ரோ? பெங்களூர்ல இருந்து வரோம். பெங்களூர்ல வரீங்க? அப்ப ஸ்டே பண்ண உங்களுக்கு ரூம் இருக்காதே ப்ரோ? ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ, ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கோம். ஓயோல கூட தேடி பார்த்தறோம், கிடைக்கல. அப்படியே இந்த நேரத்துல நம்ம வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். சோ ப்ரோ, உங்களுக்கு நான் பண்ற உதவி வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். உங்க கூட வந்து வந்து சொல்றீங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ, நான் பண்ற உதவி வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ப்ரோ, கன்ஃபார்ம். ஓகேவா ப்ரோ? நான் வந்து மெரினா பீச்ல குளிக்கலாம்னு வந்தேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. சோ கேப் கிடைச்சின்னு சொல்லி ஒரு வீடு கட்டினேன். வீடு கட்டிங்களா? ஆமா. நீங்க வந்து வீடு வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னீங்களா? சென்னை வந்திருக்கேன், தங்கதுக்கு ரூமே இல்லைன்னு சொன்னீங்களா? சோ அந்த வீடு நீங்க வீடை பயன்படுத்திக்கிறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. வீடை நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறோம், நீங்க பாருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து தங்குங்க. வாடகை கூட அப்புறம் பாத்துக்கலாம் ப்ரோ. மனுஷனுக்கு வாடகை என்ன ப்ரோ? வாடகை நமக்கு அவ்வளவுதான் ப்ரோ. சரி, நம்ம வீட சுத்தி பாத்துடலாமா? நீங்க வேணுங்கிறது அது என்னன்னு கேளுங்க, நான் ஒன்னா உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா ப்ரோ? பெங்களூர். பெங்களூர் உங்களுக்கு கேட்டிருக்காது, எங்களுக்கு கேட்டிருக்கோம். ஏன்னா பக்கத்துல வாங்க ப்ரோ, அந்த பக்கம் வந்து உட்காந்துக்கோங்க. நீங்க பின்னாடி நின்னுக்கோங்க, நீங்க கரெக்டா நிக்கணும். உட்காருங்கன்னா அப்படி இல்லை, என்ன மாதிரி அடிக்க என்ன மூவ்மெண்ட் மாத்துவேன். ரெடியா ப்ரோ? ப்ரோ இதான், இதை பார்த்தீங்கன்னா இதான் ப்ரோ நம்மளோட வீடு. ஓகேங்களா ப்ரோ? இதான் வீடு. உங்களுக்கு வந்து ஒரு லக்குன்னே சொல்லலாம். மெரினால அதுவும் சென்னையில் மலைக்கு பக்கத்தில் வீடு, அதுவும் ரெண்டு கடல் பக்கத்தில் ப்ரோ, மலைக்கு பக்கத்தில். அங்கே பாருங்க, மூணு மலை தெரியுதா? மூணு மலை தெரியுதா ப்ரோ? மூணு மலை நீ வந்து என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. ஓகேங்களா, மூணு மலை இருக்கு, என்ஜாய் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா வீடு, அதுவும் பள்ளத்தில் வீடு. பள்ளத்தில் வீடு எங்க ப்ரோ? பள்ளத்தில் வீடு. ஓகே, பள்ளத்தில் வீடு இருக்கு. வீடு பார்த்தீங்கன்னா லைட் முன்னாடி வாங்க கேமரா. இங்க வந்து நாங்க நாலு ஸ்டெப் வச்சிருக்கோம் ப்ரோ. நாலு ஸ்டெப்பா? ஆமா ப்ரோ. ஓகே ப்ரோ. எப்படி ப்ரோ இவ்வளவு பட்ஜெட்ல? நாங்க வந்து லோ பட்ஜெட்ல தான் பண்ணலாம்னு பார்த்தோம் ப்ரோ. நமக்கு வந்து வர நண்பர்கள் வந்து கொஞ்சம் நல்லா ஜாலியாவே இருக்கும், சீக்கிரமா படி ஏறி போணும்ல, அதுக்காண்டி வெறும் நாலே ஸ்டெப் போட்டுருக்கோம் ப்ரோ. ரொம்ப அருமையான ஐடியா ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. அதுக்கப்புறம் மேல பாத்தீங்கன்னா இதுக்கு மேல தண்ணி டேங்க் வைக்கணும். தண்ணி டேங்க் வந்து இப்ப இன்னைக்கு என்ன கிழமை? தமிழ் புத்தாண்டா. அதனால கடை வந்து லீவு, தண்ணி டேங்க் கடை லீவு. ஓகே, அதனால தண்ணி டேங்க் வந்து நாங்க வைக்கல, இன்னைக்கு தான் வீடு கட்டணுமா, அதனால வைக்கல ப்ரோ. இது வந்து மாடி ப்ரோ. இங்க வந்து நீங்க ஷட்டில் கார்க் எது விளையாடுனா விளையாடலாம். ஓகே ஓகே ஓகேவா. நீங்க எங்க எங்க நின்னுக்கோங்க. இங்க ஒரு ஆள் நின்னுக்கலாம், இங்க ஒரு ஆள் நின்னுக்கலாம், இங்க ஒரு ஆள் நின்னுக்கலாம். ஷட்டில் கார்க் பால் கீழே விழுந்துச்சுன்னா ஒண்ணு இல்லை, அப்படியே ஸ்டெப்ல இருந்து கீழே இறங்கி வந்து பின்னாடி போய் எட்டு வந்துடலாம். பின்னாடி இருந்து எட்டு வந்துக்கலாம். அப்படியே உள்ள ரூம்குள்ள போனீங்கன்னா அதான் ரூம் ப்ரோ. ஓகே ப்ரோ. கதவு பாருங்க, தொட்டு பாருங்க ப்ரோ, தொட்டு பாக்கிறதான ப்ரோ. பாத்து ப்ரோ, கதவை உடச்சிடாதீங்க. பின்னாடி ஜன்னல் இருக்கு தெரியுதா? இருக்கான்னு சொல்லுவாங்க, தெரியும் சொல்லுங்க. தெரியுது ப்ரோ. அது ரெண்டும் ஒரே கலரா இருக்கனால உங்களுக்கு வந்து ஜன்னல் தெரியல. பெயிண்டர் நாளைக்கு வராங்க ப்ரோ, பெயிண்டர் நாளைக்கு வராங்க. நீங்க எப்போ வரீங்க ப்ரோ ரூமுக்கு? நாளைக்கு நைட் வந்துருங்களா? அப்ப நீங்களே சொல்லுங்க எப்போ வரீங்க. நாளைக்கு நைட் வந்து. சரி, அவர் நாளைக்கு நைட் வரக்குள்ளையும் நம்ம நாளைக்கு மதியமே
பெயிண்டர்லாம் கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு ஃபுல் பெயிண்டிங் அடிச்சிடலாம். ஸோ இது எதுக்குன்னு நீங்கள் கேட்கல ப்ரோ, கேளுங்க. ஆமா ப்ரோ, இது என்ன ப்ரோ? இது ஸ்விம்மிங் ஃபுல் கட்லாம் நினச்சோம் ப்ரோ. தக்காளி அது வந்து இடம் பத்தாதனால நான் வந்து இதை வந்து கொஞ்சம் நீளமாக பண்ணிட்டேன் ப்ரோ. ஸ்விம்மிங் ஃபுல் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கட்டும், அது கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கட்டும். ஃபாரின் நம்ம வந்து டேஸ்ட், நம்ம டேஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் ரேஞ்சில் தான் இருக்கும் நம்ம டேஸ்ட். ஓகே நண்பா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்படியே பார்த்தோம்னா, இது ஸ்விம்மிங் ஃபுல்னு சொல்ல முடியாது, தண்ணி மழை காலத்தில் வரும்ல, மலையிலேருந்து வர தண்ணி. அங்கே வந்து ஒரு நாங்கள் இது போட்டிருக்கோம், டனல் போட்டிருக்கோம். ஆமாம், அங்கே ஒரு நாங்கள் டனல் போட்டிருக்கோம். அந்த டனல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துடும். இங்கே வந்து இங்கே ஒரு குழி போட்டிருக்கலாம் அப்படின்னா, வேணும்னா குழி போட்டு இந்த மண்ணை மட்டும் இப்படி எடுத்து வச்சிட்டோம்னா வர்ற தண்ணி இந்த குழி வழியாக அப்படி கடலுக்கு போயிடும். ஓகே, இது ஒரு ப்ளஸ் உங்களுக்கு. ஸ்டெப் இருக்கு ப்ரோ, வீட்டுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கறீங்க? இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து பட்ஜெட் எவ்வளோ, 3 மலை கொடுத்துருக்கோம் நாங்கள். பக்கத்தில் ஒரு வீடு கொடுத்துருக்கோம், பத்தாக்கு டனல் கொடுத்துருக்கோம், டனல்லேருந்து தண்ணி வெளியே போகிறதுக்காண்டி ஒரு குழாய் ஒன்று கொடுத்துருக்கோம், 3 ஸ்டெப்பு கொடுத்துருக்கோம், வீட்டோட சேர்த்து 4 ஸ்டெப்பு. வேலை இதில் ஃபைக்கே ஓகே, ஃபைக்கே கொஞ்சம் கம்மி தான் ப்ரோ. வேணா சரி ஓகே இருக்கோம் ப்ரோ. ஃபைக்கே ஃபைக்கே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஆமாம், நான் வந்து உதவி தான் பண்ணுறேன் ப்ரோ, அதனால் நீங்கள் கம்மியாகவே கிளங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4000 ப்ரோ. நம்மளோட வீடு வந்து இப்ப பாத்தீங்கன்னா விற்பனை ஆயிருக்கு. ப்ரோ நீங்க விற்பனைனா 1 மந்த் 1 டே பர் டே 24 ஹவர்ஸ் ஒன்லி. ஓகேங்களா? 250 னா கொஞ்சம் கம்மியா தெரியுது ப்ரோ, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம்ல, ஒரு 150 பண்ணலாம். ஆ ஓகே, காட்டிரலாம். இதோட தொடர்ந்து இதோட காட்டிக்கலாம். இதுக்கு மேல ரேட் பேசிக்கலாம் ப்ரோ. ஆ ஓகே. எவ்வளவு ப்ரோ? இது வந்து 24 ஹவர்ஸ்க்கு நான் வந்து பர் 200 ப்ரோ. இவரே கட்டற 200. ஓகேவா? 200 ப்ரோ. ஓகேவா? டன். ஓகே ஓகேவா? பேமெண்ட் வந்து நாங்க ரிசப்ஷனிஸ்ட் கொடுத்துருவோம். ரிசப்ஷனிஸ்ட் ஓகே. ஓகேங்களா? அவர்கிட்ட கொடுத்துருங்க ப்ரோ. எங்களோட அக்செப்ட் பண்ணுவீங்களா? கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டோம் ப்ரோ. 200 தானே? 200 ஒன்லி. விசா பாஸ்போர்ட் நான் கார்டு பண்ணுறோம். கார்டு பேபால் பண்ணுங்க. கார்டு நாங்க அக்செப்ட் பண்றது இல்ல ப்ரோ. ஒன்லி காஷ் தான் ப்ரோ. காஷ் இல்ல, ஒன்லி ஸ்கேன் பண்றேன்னா ஸ்கேன் பண்ணிட்டு போங்க ப்ரோ. கார்டு பணம்லாம் நான் வாங்குறது இல்ல. ஓகேவா? ஸ்கேன் பண்ணுவீங்கல்ல? கொஞ்சம் பண்றீங்க. சரி ஓகே ப்ரோ, பண்ணிடலாம். உங்களுக்காக பண்ணிடலாம் ப்ரோ. ஓகேவா ப்ரோ? இதோட தொடர்ச்சியான ஒன்று இருக்கு, நம்ம அதை போய் பாத்துக்கலாமா? இதுக்கும் தொடர்ச்சியா? ஆமா ப்ரோ. ஒரேன்ஸ் ஒரேன்ஸ், இது சாதாரண வீடே இல்ல ப்ரோ. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் இது வந்து ஒரு சாதாரண வீடு அப்படிங்கிற மாதிரி. பை தி வே, அது வந்து ஒரு சாதாரண வீடு கிடையாது. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு ஒரு என்ன வரலாறு இருக்குன்னே சொன்னேன். ஆமா, இதுக்கு வந்து ஒரு தனியா நாங்க ஒரு டனல் கட்டியிருக்கோம். அதுக்கு வந்து ஆமா, அதுக்கு தனியா ஒரு பிரிட்ஜ் ஒன்று கட்டியிருக்கோம் நாங்க. அதை பாத்தீங்கன்னா நீங்க அங்கேயே உட்காந்துருவீங்க, நம்ம வீட்டுக்கு வர மாட்டீங்க. அப்படி அங்க உட்காந்துட்டீங்க அப்படியே போலாம் ப்ரோ. எங்க பொறுமையா இருங்க. அங்க போயிட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து 200 வந்து லாபம். ஏன்னா நீங்க அதை விட்டு இங்க வரமாட்டீங்க. ஆமா ப்ரோ. இங்க வாங்க, ஜூம் பண்ணிருங்க ப்ரோ. இந்த டனல எப்படி எப்படி வந்துருங்க ப்ரோ. இந்த டனல் ப்ரோ. ஓகே ப்ரோ. மக்களே, இந்த டனல் வந்து எங்க போகணும்னு பாத்தீங்கன்னா, ஸோ வாங்க என் கூட வாங்க, காட்டுறேன்.